என்ன திட்டு திட்டு இப்படித்தானே மாவனே சாவடிச்சா சாவு வையின்னு பேசுவா விட்டு விட்டு வெளியே போகும்பா ஆம்பளை பேருக்கு மூணு கோடி சொத்து எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவள் காலுக்குள்ள போயிருக்கணுமோ நம்மளை நாசமாப்போ நாசமாப்போ அப்படி இப்படி நீ திருந்தமண்ட எல்லாம் சத்தத்தை குறைங்க அருதாளி ஆமாம் அவனை அப்படிதான் சாவுன்னு திட்டி சாவடிச்சிட்டேன் ஆம்பளையும் சாவு சாவுங்க விட்டு விட்டு வெளியே போங்க ஆம்பளை பேருக்கு மூணு கோடி வச்சுட்டு கிடவேன்னா அதுக்கு மேலே வரேன் ஒரு சுகருக்கு ஒரு ஐநூறு எனக்கு செலவழிச்சிட்டானா என் மாவன் வீடு விட்டு விட்டு வெளியே போனால் இவ கூட எப்போ பேசுவா மானங்கிட்ட கழுவி இருக்கேன் என் மாவனை சாவு குடும்பத்தோட சாவு விஷம் குடிச்சி இவ இவ காலில் போய் முட்டணுமோ வாழ்க்கையை வேலையை நாசமாக்குனவன் தான் நல்ல என் கையில் கொடுக்காம என் வாழ்க்கை வேலை கெடுத்தவன் ஆமாம் தாத்தா பாட்டி காலுக்குள்ள போய் இருக்கணும் என் வாழ்க்கையை வேலையும் கெடுத்தா அதான் என் மாவன் பேச முடியும் இவதான் பாட்டி படிச்சா இவதான் படிக்க வச்சு பிடிச்சாலோ அவனுக்கு ஒரு மூணு கொடியை போட்டு எங்களுக்கு எலும்பை போட்டான் இருபது இருபது பெரிய புதுசாக தந்துட்டான் பழைய கட்டில் பிச்சைக்கார பேர் கூட இருக்கு வாயால் தான் மாவன் செத்தான் சாவுக்கு நீ தான் காரணம் எழுதி வைக்காமல் செத்துட்டான் பெரிய கட்டில் தந்துட்டான் பிச்சைக்கார பேனக்கா ஒரு படுத்தஞ்சு பழைய கட்டிலுங்க பழைய கட்டில கொடுத்து கட்டிலெலாம் கொடுத்தாலாம் அவனை கட்டிலெலாம் கொடுத்தாலாம் பழைய கட்டில புறம் பெயிண்ட் போயிடாத பெயிண்ட் அடித்ததை முடியுது கட்டில கொடுத்துட்டு கட்டில கொடுத்தாலும் அதை கொடுத்தாலா என்ன வார்த்தை பேசுகிறவா சொல்லு எப்படி பேசுவ பின்னால் போய் இருக்கணுமோ பேசட்டு இப்படிப்பட்ட தாயை உலகத்தில் பார்க்கல அத்த பையனுக்கு சொந்தக்கார பையனுக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருந்துட்டோம் வேலை போய் வாழ்க்கை போய் பாம்பேயில் போய் 26 வருஷம் 26 ஸ்கூலு காத்தப்படத்தில் உடம்புச்சு எனக்கு கட்டி கொடுத்து என் வீடு எனக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அந்த வீட்டில் இருந்துருச்சு பாத்திரம் எல்லாம் கலவு வீட்டு காத்தக்காரி என் போனீங்கன்னா அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சேன் இங்கே போட்டிருந்தாலும் கூட கிடந்துருந்தாங்க பூரம் போயிட்டு வீடு மாவன் பத்திரத்தை குடிஞ்சிருட்டு பெரிய தான் பொண்டாட்டி பெரிய தரையில் பத்திரத்தை கொடுத்து இப்போ அதாவது வீடு எனக்கு இருக்கோ இல்லையானு தெரியல வீட்டுக்கான எலும்பு போட்டுட்டு இல்லை ஆட்டையை போடலான்னு பார்க்காங்க ஒரு வீடு கூட ஒழுங்கா கட்டின வீட்டை கூட எனக்கு பெரிய நல்ல வேலை சின்ன எனக்கு வேலை எல்லாம் இந்த வீட்டை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ இந்த வீட்டை எழுதி வச்சுருக்கேன் பெரிய டாக்டர் லாயர் இன்ஜினியர் 100 பவுன் போட்டு கட்டிட்டாலும் பிச்சைக்காரன் போய் 15 பவுன் போட வாக்கியரிசி இல்லை வீட்டுக்காரன் 15 பவுன் போதுனா 5 பவுன் பீட்டா 7 வருஷம் போயிலண்ணா 3 5 மூணு பொட்டை பிள்ளை வச்சுட்டேன் 2 ஆம்பளை பிள்ளைன்ட்டு நான் கல்யாணம் முடிச்ச பிச்சைக்காரன் ஆகி நான் போட்ட பிச்சையில் வாழ்ச்சி என் பிள்ளையே என்ன வார்த்தை பேசிட்டா என்ன வார்த்தை பேசிட்டா இப்போ பேச கட்டி இருப்பாலோ சாவுன்னு சொல்லி தான் அம்மாவும் ஜெயிச்சிட்டான் இவ படுத்த கொடுமை தாங்க முடியாது விட்டு வாங்கி திங்கக்கூடாதுன்ட்டு என் ஜாவுக்கு நானும் கரணும் எழுதி வைக்காமல் போயிட்டேன் அப்போ எழுதி வச்சானே உள்ள கம்பி என்ன போயிருப்பான் வாய் சாவில என் பிள்ளையை சாவுங்க என்னையே சாவுங்க ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு கூட வச்சுட்டு பொட்ட பிள்ளைய வரட்டதால ஒரு மனுஷியா பொம்பளையா நல்ல மனுஷன் பிச்சைக்காரன் ஆகி பாக்கரிசி ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் திங்கருக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் இப்போ வேலை பார்த்து வச்சு கமிச்சு 26 இருந்தீங்க கழுட்டு போய் 26 இருந்தீங்க 4 வருஷம் தேங்காய் பறக்க வச்சான் தேங்காய் பறக்க வச்சு நீ பார்த்து பார்த்து திம்மா தான் அவன் திங்க முடியாமல் கிடக்கான் ஏதோ பாவத்து பிச்சைக்கார பிள்ளைக்கு கொண்டு கட்டி கொடுத்தேன் பிச்சைக்காரே மோசமாக பாம்பேலேருந்து வரேன் கேவடியாக பிரட்டன் பேச கேவடியாக பிள்ளை கொண்டு கட்டி கொடுத்து வாழ்க்கை வேலை நாசம் போய் இவ்வளோ படித்து 100 பேச சர்டிஃபிகேட் வச்சு எல்லாம் வேஸ்ட்ல நாசமாக போச்சு எவ்வளோ சம்பளம் வாங்க வேண்டிவா கொஞ்சம் மாறு என் வாழ்க்கையை வேலையை இவன் கையில் கொடுத்தேன் வேலையே நாளை எவனோ ஒருத்தேன் வரானே எவ்வளோ கொடுப்பாள் சுவியார் எடுக்க கூட கல்யாணம் கொடுக்கணும்டா சரி நம்மகிட்ட பிச்சையில் வருது பிச்சைக்காரன் நாய் 100 பவுன்னாக்கா இல்லை டாக்டர் லாயர் என்ஜினை கிட்டே இப்படி வசதியாக போனால் தம்பி களை விட்டேன் தங்கச்சி பீடிச்சு தூவன்னு கட்டி கொடுத்துருக்கோம்டா
எனக்கு பேரன் பேட்டி புட்டை முட்டி எல்லாத்தையும் கொடுக்க பதினஞ்சு போடணும். நம்மகிட்ட பிச்சையில் வரல பாய் புத்து இல்லை. இன்னே சாவு என் பிள்ளைய சாப்பு குடும்பமே விஷம் குடிச்சு சாவணும். ஒன்னாலதான் வாழ்க்கை வேலை நாசமாக இருக்கணும். ஒரு பொம்பளையா பொம்பளை தாய் அடக்கும் ஒரு டீச்சர் வேலை பார்த்து அடக்கி ஆண்டிய வாழ்க்கை வேலை நீ நாசமாகிடும். நம்மகிட்ட பிச்சையில் வரல பிச்சைக்கார நாய் இக்காம் 7 வருஷம் ஃபெயில். 4 காலேஜ் படிக்க வச்சு எவ்வளாவது ஒரு பிச்சைக்கார பேர் தேவடியா பிள்ளைங்க சார் தேவடியா குடும்பத்தில் கொண்டு என்னை கொடுத்துட்டு தேவடியா பெற்றேன் அர்த்த மாமா எல்லாம் பேசும் குடும்பம் பேசுறது பேசி வீட்டுக்காரன் அப்படி பேசும். அதை கண்டிக்க எனக்கு வக்கு இல்லை. ஆரம்பத்தில் பிள்ளைகளும் பேச அளவு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு பொம்பளையா ரொம்ப சின்ன ஒரு சாவது உனக்கு வரமுண்டு போயிரு. நீ பேச பேச உனக்கு தான் வரும். இன்னும் அந்த மாமா கண்ணில் காண விட முடியுக்கணி ஜெயபாலன்னு அவனை பேசி கொண்டுட்டேன். என் பிள்ளையும் கொண்டுட்டு இன்னொரு பிள்ளை நான் பெற முடியுமா இல்லை நீ பெற்று ஜெயபாலன் பெற முடியுமா ஓ இளவில் நிற்கக்கூடாது ஓவா அதில் சோத்தை வாங்கி திங்கக்கூடாதுன்னு தான் வச்சுதான் உலகார நாய் ஒரு வீட்டில் இருக்க விட மாட்டேக்கா பாத்ரூம் போக மாட்டேக்கா ஒரு தண்ணி கொடுக்க மாட்டா பாதை வச்சு செத்தாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது கொஞ்சம் சொல்லுங்க இளவில் நிற்கக்கூடா வயிற்றில் பறக்கக்கூடாதுன்னு தான் தம்பி செத்தான் என் சாவுக்கு நான் தான் காரணமும் எழுதி வைக்காமல் செத்துட்டேன். சாவுக்கு நீ தான் காரணம். நான் திட்டு திட்டுற வகையில் அம்மன் போட்டு எடுக்க மாட்டேன். எத்தனை வருது கிழிச்ச 20 லட்சம் கொடுத்து மகனுக்கு 3 கோடி எழுதி வச்சேன். மகனை விட்டு பெற வேண்டியதுனே உன்னால் இவனால் இவன் மகனால் என் பத்திரமும் போச்சு. ராதா வச்சு நல்லா இருப்பே நீ வயிறு எரிஞ்சு சொல்லதே நல்லா இருக்கணும். நம்ம பிச்சை அளவுக்கு பிச்சைக்காரன் இப்படிப்பட்ட அம்மா அப்பா என்ன என் வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிடுவேன். இவ்வளோ நல்ல வாழ்க்கை வேலை போயிட்டு மூஞ்சில் முடிச்சாலும் கஞ்சி கிடைக்க போகிற உனக்கு இன்னும் நல்லா சாவு வராதுன்னு இருக்குது. பார்த்த பற்றி என்ன வாய் பேசுத்த அம்மன்னு ஒன்று இருந்தால் வாயில் அம்மா மட்டும் பே 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 பேன்னு பேச வைக்கணும். நீ பொம்பளையா நீ ஒரு தாய் நாயி இறக்கம் கருணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். பார்த்த பற்றி நல்லா நான் விட்டுட்டு ஒரு கொடும் வாழ்க்கை கொண்டு நீ கட்டி கொடுத்த வாழ்க்கையை வேலையை நாசமாக்கிட்டேன். என் பிள்ளை எப்படி திட்டத்த பிள்ளையால் இருக்கும் பிள்ளை அன்பாக விட்டா தான் வருவான். வாலி வைப்பேன் வாயில் வந்தாலும் பேசுதா உனக்கு வருவானோ காலுக்குள்ள சேர்ப்பா அம்மான்னு சொன்னால் தான் அம்மாங்கொண்ணி அவனை பண்ணி அது இதுன்னு என்னெல்லாம் பேசுகிற உன் காலுக்குள்ள வந்து இருப்பானோ தலையெழுத்தா என் பிள்ளைய பேச உனக்கு ரைட்டு கிடையாது. உன் பிள்ளைய பேச்சு நீ கொண்டுட்டேன் கொலகாரி உங்கள்கிட்ட இருந்தால் என் வாழ்க்கையை உயிரோடு சாவடிச்சிட்டேன். நல்ல பையன் மனுஷன் பிச்சைக்காரி பிச்சைக்காரி ஒன்றுக்கலாம் தானே இருந்தேன். இவனுக்கு ஒன்று கூட இல்லை பழைய சோறு தொகையில் வாக்கிடுச்சு இல்லை எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்ச நன்றிக்காக அத்த பையனை விட்டு கொடுத்தேன்னு இல்லை தங்கமான மனுஷன் அம்மான்னு தான் சொல்லுவான். எப்பவுமே 40,000 சம்பளம் ஏன்ட்ட கேட்டக்கு எனக்கு லவ் இதெல்லாம் பிடிக்காது. இது வந்து கேட்டக்கே பிச்சைக்கார பேயில மாடமேச்சு பேயில ஒன்றும் இல்லா பேர் அயோக்கிய பேயில இப்போ வாயில் சிந்து சீரலை 40 நாள் சிலுவை சாமி விட்ட பாவம் சிக்கலை நாய் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லோரும் ஏனோ அவங்க பாசை வணிஞ்சுன்னு சனியை ஒன்னையால் தான் விட்டு கொடுத்தேன். இப்படிலாம் ஒரு கொடும் பாவி இருந்தேன்னா என் வாழ்க்கையை விட்டு கொடுத்துருங்க நல்ல வாழ்க்கை வளர்ந்துருக்கேன். அக்கா தங்கச்சி பாருங்கன்னு நீ படிக்க வச்ச நன்றிக்காக வயிற்ற கட்டி வாய கட்டின்னு சொன்ன மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டேன். பதினஞ்சு போன போதும் நம்ம தோலை 30 போனும் வேணும்னா நமக்கு நிறைய நகை போட்டு அக்கா தங்கச்சி பாவம்னு நாங்கள் கிட்ட பிச்சையில் வாழுது பிச்சைக்காரன் இப்போ 100 போனாக்கா டாக்டர் லாயர் நான் நீ இப்போல்லாம் படித்தானே 4 டிகிரி படித்து 1 டிகிரியில் 7 வருஷம் ஃபெயிலானது கிட்ட போகிற 15 போனும் போகாதுன்ட்டு எவனா ஒருத்தன் கடையத்தில் எல்லாமே நாரேன்னு வந்தானா ஒரு கரும் குரங்க கூட்டு வந்தேன் கலைய முடிக்கன்னு நினச்சேன். பத்த பையெல்லாம் குறைய பிடிச்சிருக்கேன் முடிச்சுக்க முடிக்கலை. அதுக்கப்புறம் என்னைய போல படித்தவனா தான் நீ திட்டி விட்டுட்டிய பாதை வச்சு நான் நல்லா இருப்பியா எல்லாம் உட்காந்து 26,000 வாங்குதா வாழ்க்கையை வேலையும் கெடுத்து எவ்வளோ இப்போ அடித்து ஒன்றுக்கு இல்லாமல் பாம்பையில் கொண்டு எவ்வளோ கல்யாணம் முடிச்சு வைப்பாள் எல்லாம் மனுஷியா நீ எவனோ சொன்னானா அலையை தான் தள்ளி விடுஞ்சனாலும் தள்ளி விட்டோம் பாதை வச்சு இல்லை சண்டாடி இதெல்லாம் ஒரு அம்மையா பாதை வச்சு வாழ்க்கையை வேலையும் கெடுத்த உடத்த ஒத்தியாச்சும் கெட்டுக்கிட்டே நான் சமக்கணும் அடுத்த எப்படி திங்க தின்ன திம்பியோ 3 பிள்ளை பெற்றுட்டேன் பிச்சைக்கார பிள்ளைகிறேன் பிச்சைக்காரன் வாரமே பூ போகணும்னு கேட்டான். நல்லா இட்லியே தின்ட்டு போவான். நமக்கு நம்ம கல்யாணம் ஒன்று மேலே போய் படுத்துருக்கேன். அப்பையும் செத்தா செத்துலன்னு நினைப்பேன். அப்பையும் செத்தா செத்துலன்னு நினைப்பேன். பாரமாக இருக்குன்னா வேலை பார்க்க இடத்துல எவ வந்தாலும் போகணும்ல நான் 15 போகணும் போதும்னு நான் கல்யாணம் முடிச்சுட்டேன். அதை பற்றி நீ பேச பேச உனக்கு வேணா தான் முஞ்சில் முடித்தாலும் கொஞ்சம் கிடைக்காது. ஆம்பளை பிள்ளை மட்டும் பெற்ற வேண்டியதுண்ணே 20 லட்சம் கொடுத்தா சரியாக வச்சு தோட்டத்துக்கு 3 லட்சம் கொடுத்து பித்தாலை போய் பிச்சைக்கார பிள்ளைக்கு கூட கட்டி கொடுத்தாலும் கூட இருக்கணும் தான். பிச்சைக்கார பிள்ளை கூட 15 போனால் அப்போ கேட்பாங்க 1,000 ரூபா சம்பளம் கொடுத்த வடி கட்டின முட்டாளுக்கு பிக்காமல் 7 வருஷம் இருக்கு இருக்கும்
சுயலாபத்துக்காக நான் தலையை கொடுத்தேன். பலியாடு நம்ம கிட்ட பிச்சையில் வளர்த்துச்சக்கார நான் என் வீடு இல்லாமல் ஆகிட்ட எல்லாம் ஒரு பொம்பளையா நீ ஆயிபிசர் பெரு ஒன்று தாய் இருக்கிறதோட இருக்காமல் இருக்கிறேன். நம்ம கிட்ட பிச்சையில் வளர்த்து என்னை பேச பேசும் உனக்கு என் பிள்ளைய பேச பேச ஜெயபாலன் பேரட்டுக்கு பேச பேசும் அவன் வாயில் அம்மா மட்டும் இருக்கு உனக்குலாம் ஈவி இறக்கம் கடவுள் காட்டவே கூடாது. நம்ம கிட்ட பிச்சை பெத்த பிள்ளை இருக்கு நல்லா வச்சு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்க தெரியல மூணு பிள்ளை பெற்றுட்டான் பெற்று காதை வச்சு ஆனால் சொன்னானா தள்ளி விடும் சொன்னான்னா தள்ளி விட்டான் கொஞ்சம் கூட அவனுக்கு ஈவே இருக்கலையே மனுஷன் மனசாட்சி எளியவோ ஒன்னையாலே வாழ்க்கை வரையில மண்ணில் பண்ணி கெட்டுன்னு பாவத்துக்காக இருந்தேன் அந்த அக்கா தங்கச்சி மழை வெட்டியே இருக்கணும்னு தான் இருந்தேன் பாரு காதை வச்சு சண்டாவில் என் வீட்டுக்கு வேலை இந்த வீட்டில் தான் இருப்பேன் ஏதோ ஒன்று சொன்னா எழுதி வச்சுட்டு சாய் செத்துடும் உன் மகனாக செத்தேன் ஜாவுக்கு நான் காரணம்னு நான் வந்து எழுதி வச்சுட்டு செத்துடும் என் வீட்டை வந்து கொடுக்க சொன்னால் கொடுத்துட்டேன் எனக்கு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு அவ்வளோ கொத்தனார் வேலை எல்லாம் நான் பார்த்தேன் நான் வயல் வேலை பார்த்தா இருக்கும் காதை வச்சு சண்டாளி நம்மளே பிள்ளைக்கு வீட்டை வச்சுட்டு பொட்டப்பிள்ளைய ஒரட்டியோ உனக்கெல்லாம் எதுக்கு எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கும் வயிற்றுல பிறந்தாலும் சேர்த்து பாவம் உனக்கு எவ்வளோ செஞ்சுட்டு பாவம் பிடிக்கும் பிச்சைக்காரன் வாங்கி நல்லா உட்காந்துட்டு பத்தா படிச்சுட்டு 26 வாங்கி திங்க உனக்கெல்லாம் இறக்கப்பட்டால் உலகத்தில் இறக்கப்படுற அர்த்தமே இல்லாமல் போயிருந்தேன் பேச பேச உனக்கு வந்து உனக்கு விளந்தான் பாரு சாவையில் தண்ணி கூட இல்லாமல் பற்றினா தண்ணி கொடுக்க மாட்டேங்க என் பிள்ளையை சாவுங்க என்னையை சாவுங்க குடும்பத்தோட விஷம் முடிச்சு எழுதி வச்சுட்டு சாவேன்னு கொடுத்த கொடுமைக்கு பாரு ரத்த கூட இவ்வளோ கொடுமை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் கொடுமை கொடுத்து பாரு உனக்கு நல்லா சாவே வராது நான் நல்லா சாவ வராது பாரு திருந்துதியா நீ சாவு பண்ணி அப்படி இப்படி நீ பேசுவ ஏன் 4 தேங்காய் பறக்க வச்சேன் தேவையா பண்ணி மானங்கிட்ட வச்சாரி காலையில் தேங்காய் பறக்க திங்க வச்சேன் நீ இப்படி வாழ வேண்டிய வயத்தில் பிறந்தேன் பாவம் காலையில் திட்டுவேன் சாயங்காலம் திட்டுவேன் நீ திட்ட திட்ட உனக்கு தான் வேணும் பாரு சாவனும் கொடுக்க முடியும் திட்டம் வேணும் ஒருத்த தாயினா ஃப்ரெண்டாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் கல்யாண விஷயத்தில் இதுதான் நீ கலந்து பேசுறியா டீச்சர் வேலை ஒரு அடக்குமுறை கல்யாணம் உட்காரு நோக்காரு எந்திரினா எந்திரி வச்சு என் மூலையில் பெருந்த வாழ்க்கை வேலை அமைச்சிருந்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உள்ளதை கேட்டேன் வாழ்க்கை வேலையெல்லாம் ஈரோட சாகடிச்சிட்டு அப்படியே உனக்கு இருக்குன்னு உனக்கு கடவுள் கொடுக்கணும் போ